Hi friends, welcome to Preeti Paneer Vlog. நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரேபியன் குப்பூஸ் ரெடிமேடாகவே கடைகளில் கிடைக்கிது. இதுக்கு சைடிஷாக ஒரு கிரேவி செய்ய போகிறேன். அது பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கேப்சிகம் பட்டாணி கிரேவி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செஞ்சோங்கிறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீத்தி பண்ணியில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மஷ்ரூம் பட்டாணி கேப்சிகம் கிரேவி செய்கிறதுக்கு இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேன் காயட்டும். பேன் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதில் கடலெண்ணெய் தான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது என்ன காயணும், என்ன காஞ்சதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு கேப்சிகம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி பச்சை வசனை போயிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். கேப்சிகம் வதக்கின பேன்லேயே நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மஷ்ரூமை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நம்மளை வதக்க வதக்க இதில் தண்ணி விடும். தண்ணி விடுற வரையும் இதை நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நான் இதில் வந்து பட்டர் காளான் தான் சேர்த்துருக்கேன். இது பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை, ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம வதக்கும் போது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், காளான் வந்து ஃபஸ்ட்டு போடும்போது எவ்வளோ பெருசு பெருசாக இருந்தது, இப்போ நல்லா சுருங்கி வந்திருக்கு. இந்த கரெக்டான ஸ்டேஜ் இது. பாருங்கள், தண்ணியை நல்லா விட்டுருக்கு. இந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாடிங்க. நம்ம வந்து லாஸ்டில் வந்து கிரேவியில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அதே பேனை தான் நான் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேன் காயிட்டுப்பேன். இப்போ பேன் காஞ்சிச்சு. இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் தான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இது கூட நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடயே நான் வாசத்துக்காக நான் கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே வந்து நான் பச்சை மிளகாய் 2 இது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து தண்ணியை ஊற்றாமல் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நான் வதங்கணும்னு காமிக்கிறேன். பாருங்கள், வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 1st ஸ்பூன், இப்போ 2nd ஸ்பூன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம வதங்க நல்லா காமிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனமும் போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி வந்து 2 இது எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டு மாதிரி. இதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கணும்னு காமிக்கிறேன். நம்ம இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ மசாலா இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நம்ம வாசத்துக்காக இப்போ வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு காமிக்கிறேன். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு இப்போ வதக்கி எடுத்து வச்சுருந்த மஷ்ரூமையும் அந்த தண்ணியும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஏன் இது கூட தண்ணி இல்லாமல் நம்ம வந்து வதக்கி விட்றோன்னா, இப்போ வந்து மஷ்ரூம் போட்டோன்னே இதோட சார்ந்து வந்துடும். இப்போ தண்ணி ஊற்றுனா அது கூட சீக்கிரம் சாராது. அதுக்காக தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து நீங்கள் எவ்வளோக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இதோட ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணி முத நாள் நைட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு காலைல ஒரு விசில் விட்டு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேப்சிகம் வந்து ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோக்கு தண்ணி வேணுமோ அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தகுந்த மாதிரி தண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதிலே உப்பு காரம் பத்தலைன்னா பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு கொதி வரணும், வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு மூடிடுங்க. இடையில இடையில எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இடையிலெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது கூட நான் கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு பின்ச் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் வந்து மல்லித்தலை கூட சேர்த்து செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் வர்றதுக்காக இது கூட பட்டர் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசமாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மல்லி புதினா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொதி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க மல்லி புதினா இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான மஷ்ரூம் கேப்சிகம் பட்டாணி கிரேவி ரெடியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை நான் குப்பூஸ் சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இப்போ ரெடிமேடு அரேபியன் குப்பூஸை வந்து நம்ம எடுத்து தோசை தவாவில் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட குப்பூஸும் ரெடியாக இருக்குது. அதுக்கு சைடிஷான மஷ்ரூம் கேப்சிகம் பட்டாணி கிரேவி ரெடியாக இருக்குது. கிரேவியும் குப்பூஸும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் பிக்கிறதுக்கே எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு சொல்லிட்டு. இது கிரேவியும் சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்கு காம்பினேஷன் அடிச்சுக்கவே முடியாது, செம்ம டேஸ்டியாக இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கம்பேக்ஸில் கம் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோவில் மீட்